ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஎஸ் கோலம் சண்டு விலாக். நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான அவியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி முருங்கைக்காய், அவரைக்காய், வாழைக்காய், கத்திரிக்காய் இதெல்லாத்தையும் தோல் சீவி ஒரு இன்ச் அளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி புடலங்காய், உருளைக்கிழங்கு, கேரட்டு, கொஞ்சமாக வெள்ளை பூசணிக்காய் இதையும் தோல் சீவிட்டு ஒரு இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அவியலுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக சீரகம், ஒரு பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலை சேர்த்து நல்லா பொரியட்டும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது பொரிஞ்சதுக்கப்புறமா வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். வேகிறதுக்கு அதிகமாக டைம் எடுக்கிற வெஜிடபிள்ஸ் மட்டும் முதல்ல சேர்த்துக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் லேட் ஆகும் வேகிறதுக்கு, அதனால் கெட்டியாக இருக்கிற வெஜிடபிள்ஸ் முதல்ல சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா மிச்சம் இருக்கிற வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். முதல்ல வாழைக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய், அவரைக்காயெலாம் ஒன்றா சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும். சேர்த்துட்டு அப்படியே எண்ணெயில் வதக்கி விடுங்க. இது கொஞ்சம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா மிச்சம் இருக்கிற வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். அடுப்பு மிதமான தீயில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் உருளைக்கிழங்கு, கேரட்டு, புடலங்காய் இது மூணுத்தையும் சேர்த்துக்கலாம். வெள்ளை பூசணிக்காய் வந்து நீங்கள் கடைசியாக தான் சேர்க்கணும், அது சீக்கிரமாக வெந்துடும், அதனால் அதை அப்படியே வச்சுருங்க, கடைசியாக சேர்த்துக்கலாம். அப்படியே வச்சுருக்கேன், இது இருக்கட்டும். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த எண்ணெயிலே இந்த காய் வந்து நல்லா வதங்கி வரணும், அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவியலுக்கு வந்து முருங்கைக்காய், கத்திரிக்காய், புடலங்காய், கருணக்கிழங்கு கூட சேர்த்துக்கலாம், கொத்தவரங்காய் கூட சேர்க்கலாம். இது வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். நல்லா கலந்துட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. அடுப்பை மீடியமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 5 நிமிஷம் ஆகிடுச்சு, காயெல்லாம் நல்லா வதங்கி இருக்குது. இது ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். கலந்துட்டு இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயமும் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்துட்டு வெஜிடபிள்ஸ் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி வேக வச்சுக்கலாம். இதை அப்படியே மூடி வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும். ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 1/2 மூடி தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன். அது கூட 2 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து இதை அரைச்சி எடுத்து வந்துடலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்தாச்சு, ரொம்ப சாஃப்டாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் இந்த மாதிரி திப்பு திப்பியாக இருக்கணும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிச்சிருக்கு. ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா சாஃப்டாக வேகணும். ஒரு முறை கலந்துட்டு அப்படியே திரும்ப மூடி வச்சுருங்க. இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வர வரைக்கும் வெஜிடபிள்ஸ் வெந்தால் கரெக்டாக இருக்கும். 2 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ ஒரு முறை கலந்து விட்டுட்டு நம்ம வந்து வெள்ளை பூசணிக்காவை சேர்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒரு 1/4 வாசி அளவுக்கு நல்லா வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் கூட வேகணும், 1/4 வாசி அளவுக்கு வெந்திருக்கு. இதில் வந்து இப்போ வெள்ளை பூசணிக்காய் சேர்த்துடலாம். இதை அப்படியே கலந்து விட்டுட்டு திரும்ப மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், தண்ணி எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வற்றி வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லாவே வெந்திருக்கு. இந்த அளவுக்கு தண்ணி வந்து ட்ரை ஆகணும். வெஜிடபிள்ஸ் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்க, முருங்கைக்காய்லாம் நல்லா சாஃப்டாகவே வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து 1 நிமிஷம் அப்படியே கலந்து விடுங்க. எடுத்து சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட 2 டேபிள்ஸ்பூன் புளிக்காத நல்லா கெட்டி தயிராக சேர்த்துக்கோங்க. தயிர் வந்து ரொம்ப புளிச்சிருந்தால் டேஸ்ட் மாறிடும், அதனால் புளிக்காத தயிராக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் 1 நிமிஷம் நல்லா கலந்துட்டு கடைசியாக இதுக்கு மேலே கொஞ்சமாக கறிவேப்பிலையும் 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்ப சிம்மில் வச்சு அப்படியே மூடி வச்சுருங்க, ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 1 நிமிஷம் ஆகிடுச்சு பாருங்க, தேங்காய் எண்ணெயோட வாசனை அப்படியே வருது திறந்த உடனே. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும் அவியல். இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இது வந்து வத்தக் குழம்பு, காரக்குழம்பு, அடை கூடலாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லா வெஜிடபிள்ஸ் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.